ஹாய் ஃபில்மி ஃபோக்கஸ் வியூவர்ஸ், பார்ட் ஒன்ல உலக நாயகன் பத்தின பல விஷயங்களை வந்து பார்த்துட்டு இருந்தோம். இது பார்ட் டூ. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஸ்கிரீன் பிளே ரைட்டிங். ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்கை வந்துட்டு வேற விதமா வந்து மேனுவலா எழுதிட்டு இருந்த டைம்ல தேவர் மகன் திரைப்படம் 1992 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல தான் வந்துட்டு மூவி மேஜிக் சாஃப்ட்வேர் அப்படின்றத யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர்ல ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்காக பண்ணியிருந்தாரு உலக நாயகன் கமல்ஹாசன். வேலையை இன்னும் குவிக்காகவும் டெக்னிக்கலாகவும் வந்துட்டு இதை முடிக்க முடிஞ்சிச்சு. ரொம்பவே அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணது உலக நாயகன் கமல்ஹாசன். அண்ட் அதே மாதிரி டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா மகாநதி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்துட்டு AVID அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டலி எடிட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஸோ அது வரைக்கும் டிஜிட்டலி எடிட் பண்ணாத ஒரு திரைப்பட காலம் தான் அந்த காலம். ஸோ அப்போவே வந்து இவர் AVID அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி டிஜிட்டலி எடிட் பண்ணியிருக்காரு இந்த மகாநதி திரைப்படத்தை. அடுத்ததும் டெக்னிக்கலான விஷயம்தான். அதாவது பல விஷயம் வந்து நம்மளுக்கு புரியறமானதை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் டெக்னிக்கலி கூட அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காருன்றது இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கேன். 1995 குருதி புனல் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சுல, அந்த படம் தான் முதல் இந்தியன் ஃபிலிம் டால்பி ஸ்டீரோ சரவுண்ட் எஸ்ஆர் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இன்றைக்கி எஸ்ஆர் சவுண்ட் டெக்னாலஜினா நிறைய பேருக்கு தெரியுது. அந்த எஸ்ஆர் சவுண்ட் டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்தியன் சினிமாக்கே வந்துட்டு குருதி புனல் திரைப்படம் மூலமாக உலக நாயகன் கமல்ஹாசன் தான். சவுத் இந்தியன் இல்லைங்க, இந்தியன் ஃபிலிம்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது மேக்கப் இண்டஸ்ட்ரி. எஸ், அதையுமே உலக நாயகன் விட்டு வைக்கலைங்க. இன்றைக்கி பல விதமான மேக்கப் போடுறாங்க. குழந்தைய பெரியவங்களாக்குறாங்க, பெரியவங்களை குழந்தையாக்குறாங்க, என்ன வேணாலும் வந்துட்டு மேக்கப்பில் பண்ண முடியுது. ஆனால் முதல்ல இப்படி மாற்று ஆளாக வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு மேக்கப்னு சொல்லக்கூடிய ப்ராஸ்தெட்டிக் மேக்கப்பை இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது உலக நாயகன் கமல்ஹாசன் இந்தியன் படம் மூலமாக. எஸ், இந்தியன் படத்தில் அந்த தாத்தா கிட்ட போட்டிருப்பார்ல, அதுதான் முதல்ல அவர் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண ப்ராஸ்தெட்டிக் மேக்கப். அதுக்கப்புறமா தான் பல பேர் அதை கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி பல பேர் வந்துட்டு லைவ் சவுண்ட் பண்ணலாமா, எதுக்கு டப்பிங் அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் 2000 ரிலீஸ் ஆன ஹேராம் திரைப்படத்தில் இதை எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸும் பண்ணி காமிச்சிருக்காரு உலக நாயகன் கமல்ஹாசன். 2000 ரிலீஸ் ஆன ஹேராம் படத்தில் முழுக்க வந்துட்டு லைவ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு டப்பிங்கே கிடையாது, டப்பிங் யாருமே பண்ணவே கிடையாதான். ஸோ அந்த அளவுக்கு லைவில் ரொம்ப தத்ரூபமாக வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இப்போ நான் சொல்ல போகிறதும் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்க, சவுத் கிடையாது. இந்தியன்லேயே இப்போ தான் வந்து இவர் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது ஆளுவந்தான் திரைப்படம். இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல விஷயங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மோஷன் ஃப்ரீஸ் டெக்னிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா அப்புறமா வந்துட்டு ஏர் ரேம்ப் டெக்னாலஜியை வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லலாம் ஃப்ரீஸ் ஆகி அந்த மாதிரிலாம் விளையாடுறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது டெக்னிக்கலி வந்து உலக நாயகன் தான். அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு ரொம்பவே பிடிச்ச 2D ஆனிமேட்டட் ஸ்டண்ட் சீக்வன்ஸை ரியல் டைம் மூவியில் இன்ட்ரடியூஸ் பண்ணது, யூஸ் பண்ணது வந்து முதல்ல உலக நாயகன் தான். இது பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ங்க. அதாவது உலகத்திலேயே 2D ஆனிமேஷன்ஸை ஸ்டண்ட்டில் படத்தில் யூஸ் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து பண்ணியிருக்காரு உலக நாயகன். அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கிடையாதுங்க, தன்னை வருத்திக்கிட்டும் பல விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்காரு கமல்ஹாசன் அவர்கள். எஸ், அன்பே சிவம் திரைப்படத்தில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கிளாஸை போட்டுட்டு தான் வந்து நடிச்சிருப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆக்டர் உலக நாயகன் கமல்ஹாசன் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு விஷன் கரெக்டட் ஐ கிளாஸஸ். இதை யூஸ் பண்ணிட்டு நடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க, தலைவலி வரும், கண் பார்வை தெரியாது, ரொம்ப பெரிய அஃபெக்ட்லாம் பண்ணும் இல்லையா, லைட்டாக பவர் மாறினாலே அந்த அளவுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். பட் அந்த விஷன் கரெக்டட் ஐ கிளாஸஸை போட்டுக்கிட்டு தான் அவர் நடிச்சிருக்காரு. மறுபடியும் ஒரு டெக்னிக்கலான விஷயத்தை சொல்கிறேன். மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படம் 2005 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் முழுக்க வந்துட்டு டிஜிட்டல் கேமராவில் ஷூட் பண்ணப்பட்டிருக்கான். காமன் பீப்புளுக்கு பெருசாக இதை பற்றி தெரியாது அப்படின்னாலும் இது ஒரு புதுவிதமான டெக்னிக். அண்ட் டிஜிட்டலில் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். முதல்ல டிஜிட்டலில் எடுத்து அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. எஸ், நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக எதை பற்றி கேட்குறீங்க அப்படின்றது தெரியுது. இவ்வளோ சாதனைகளை சொல்கிறியே, இதை சொல்லலையே அப்படின்னு. எஸ், 2008 ரிலீஸ் ஆன தசாவதாரம் திரைப்படம். 10 different roles, 10 different வாய்ஸ் மாடுலேஷன்ஸ், டப்பிங்ஸ், அவ்வளோ விஷயங்கள் அந்த கேரக்டருக்குள்ளே அடங்கியிருக்கும். மேக்கப் ஸ்டைல், வாக்கிங் ஸ்டைல், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஒரு ஒரு கேரக்டரை எடுத்து பண்ணணுன்னா. அந்த மாதிரி 10 different roles வந்து ஒரு சிங்கிள் படத்தில் கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் ஆக்டர் இன் த வேர்ல்ட்
இல்லை வேர்ல்டுலேயே வந்துட்டு முதல் முதல் ஆக்டர் இவர் மட்டும்தாங்க. எஸ் ஆல்ரெடி வந்துட்டு நம்மளோட சிவாஜி கணேசன் அவர்கள் பண்ணியிருக்காரு, 9 கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் இருந்த டெக்னாலஜி, அந்த காலத்தில் இருந்த விஷயங்கள்ல அவர் பண்ணதே பெரிய விஷயம்தான், அதை டீக்ரேடே பண்ண முடியாது. பட் இந்த காலத்தில் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கலை யூஸ் பண்ணி டப்பிங்ஸ் கொடுத்து, இப்போ வந்துட்டு சிவாஜி கணேசன் பார்த்தீங்கன்னா டப்பிங்லாம் கொடுத்துருக்க மாட்டார், பட் உலகநாயகன் டப்பிங் கொடுத்து ஒவ்வொரு வாய்ஸ் மாடுலேஷன் கொடுத்து, இது கமல்னே தெரியாது, அந்த கோவிந்த் கேரக்டர் மட்டும்தான் நம்மளோட உலகநாயகன், மற்றவங்க எல்லாருமே வேறு வேறு ஆட்கள்னு நம்ம மனசில் பதியிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டுலேயே முதல் முதல்ல படத்தில் எபோலா வைரஸ் பற்றி வெளிக்கொண்டு வந்து சொன்னது, அவேர்னஸ் கிரியேட் பண்ணதும் உலகநாயகனோட படம் தான். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான விஷயம் அப்படின்னு சொல்லணுன்னா, மன்மதன் அம்பு திரைப்படத்தில் ஒரு சாங்கை ரிவர்ஸில் வந்து பாடியிருப்பாங்க. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு பல பேர் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இது ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆக்டர் இதை வந்து வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு லிப்சிங்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படின்னா, இதை எல்லா பாட்டோட லிரிக்குமே ரிவர்ஸில் எழுதியிருப்பாங்களாம், ரிவர்ஸில் எழுதி ரிவர்ஸ்லேயே பாடி ரிவர்ஸ்லேயே எக்ஸ்பிரஷனும் கொண்டு வந்திருக்காரு உலகநாயகன் கமல்ஹாசன். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அன்பு அப்படின்னா புன்ஆ அப்படின்னு பாடியிருக்கணும். அப்படி பாடியிருந்தால் நீங்கள் இந்த ட்ராக்கை ரிவர்ஸில் போடும் போது அது ஸ்ட்ரெயிட்டில் வரும், ஆனால் பாடல் ரிவர்ஸில் போகும். அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக வந்து அவர் பாடியிருக்காருன்னு. நம்ம கேட்கும் போதே வந்து கஷ்டமாக இருக்குது, ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி காட்டும் போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதை ஃபுல்லாக பைஹார்ட் பண்ணி அதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸையும் கொடுக்கறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளோ படைப்புகளை கொடுக்குற, இவ்வளோ கஷ்டப்படுற ஒரு கலைஞன் இதுக்கப்புறம் பிறந்து தான் வரணும் அப்படின்றதுல எனக்கு எந்த வித டவுட்டுமே கிடையாது. இதோட நின்றுட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. விஸ்வரூபம் திரைப்படம் இதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம் அண்ட் வேர்ல்டோட இரண்டாவது ஃபிலிம். என்ன அப்படின்னா, ஆரோ 3D 7.1 சவுண்ட் டெக்னாலஜி. இது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது, நம்மளுக்கு தெரியாது அப்படின்னா கூட இந்த ஒரு டெக்னாலஜியை வந்துட்டு முதல் முதல்ல யூஸ் பண்ணியிருக்கிறது நம்மளோட உலகநாயகன் சொல்கிறது இப்போ ரொம்பவே பெருமையாக தானே இருக்குது. அதனால் நானும் பெருமையாக உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை, பல சாதனைகளை, பல டெக்னாலஜியை நம்மளுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்மளோட சினிமாவை, தமிழ் சினிமாவை உயர்த்தினது நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து ரொம்ப பெரிய பங்கு இருக்குன்றத நம்ம யாராலையுமே மறுக்க முடியாது. ஸோ இதுக்கப்புறமாவும் அவர் இந்த மாதிரி நிறையா புதுமையான விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட விஷ். ஓகே, இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை எங்கள் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உலகநாயகன் கமல் எந்த அளவுக்கு பிடிக்குன்றதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ஃபில்மி ஃபோக்கஸ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.